அதிமுக சட்டத்திட்டங்களை ஆண்டுக்கு ஒருமுறை அவரவர் விருப்பப்படி மாற்றிக்கொள்ள யாருக்கும் அதிகாரம் இல்லை என்று வி கே சசிகலா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இடங்களில் அதிமுக தொண்டர்களை சந்திக்கும் சுற்றுப்பயணத்தை அவர் மேற்கொண்டார். இதில் மரக்காணத்தில் பிரச்சாரத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய சசிகலா, அதிமுகவில் ஒரு சிலரின் சுயநலத்தால் இரட்டை இலை சின்னம் முடக்கப்படும் சூழல் உருவாகியிருப்பது கவலை அளிப்பதாக கூறியுள்ளார். இதுபோன்ற தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கு இரட்டை இலை சின்னத்தை முடக்குவது கட்சி உருவாக்கிய எம்ஜிஆர் மற்றும் கட்சியை கட்டி காத்த ஜெயலலிதா என்ற இருபெரும் தலைவர்களுக்கு செய்யும் துரோகம் என்று குற்றஞ்சாட்டியுள்ளார். கட்சியின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் தொண்டர்களுடன் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு செல்ல இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். என்னை பொறுத்த வரைக்கும் அது கொடநாடு வழக்காக இருந்தாலும் சரி, அம்மா மருத்துவமனையில் இருந்தப்போ நடந்த நிகழ்வுகள் எல்லாமே எனக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியணும். யார் யார் லாபத்துக்காக யார் யார் என்னென்ன பேசுனாங்கன்னு எங்கள் தமிழ்நாட்டு மக்கள் நல்லா கேட்டு வச்சுருக்காங்க. அதனால இதெல்லாம் தீர்ப்பு வரணுங்கிறது தான் என்னோட ஆசையும். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு, ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்தபோது நடைபெற்ற நிகழ்வுகள் குறித்து விசாரணை நடத்தி உண்மையை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று சசிகலா கோரிக்கை விடுத்துள்ளார். முன்னதாக திண்டிவனத்திற்கு சசிகலா சென்றபோது அவருக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பு நிகழ்ச்சிகளால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் பொதுமக்கள் பாதிப்புக்கு ஆளாகினர். அப்போது சாலையின் இருபுறத்திலும் அரசு பேருந்துகள் உட்பட பல்வேறு வாகனங்களும் அணிவகுத்து நின்றன. இதனால் பள்ளி முடிந்து வீட்டுக்கு திரும்பிய மாணவ மாணவிகள் மற்றும் வேலைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய பொதுமக்கள் அவதிக்கு ஆளாகினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.